எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள் முப்பது அகவைக்கு மேற்பட்ட அனைவருக்கும் செப்டம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி முப்பது அகவிக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் அனைவருக்கும் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அந்த தடுப்பூசிக்கு பிறகு நாடு மீண்டும் திறக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்ற இடத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அடுத்த வாரம் பாடசாலைகளை மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி முகக்கவசங்களின் விலையை மேலும் குறைக்க முயற்சி செய்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இப்போது ஒரு முகக்கவசம் பதினான்கு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மரணம் மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மனைவி உள்ளிட்ட நால்வரும் இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிறேஸ்ரே பிரிதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் தயகம பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த நான்கு பேரும் எழுபத்தி இரண்டு மணித்தியாளர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதுடன் சிறுமியின் மரணம் தொடர்பில் இதுவரை முப்பத்தி ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த சிறுமியை தொழிலுக்கு அழைத்து வந்த தரகரின் பல்வேறு வங்கிக் கணக்குகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுமி ஹிஷாலினி விவகாரம் பல நாட்களின் பின்னர் சிக்கியுள்ள முக்கிய ஆதாரங்கள் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பது வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த நிலையில் தேய்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமி ஹிஷானினின் மரணம் தொடர்பில் தற்போது சில சாட்சியங்கள் கிடைத்துள்ளன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரான பேராசிரியர் முதித்த வித்தானா பதிரின உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று முதன்முறையாக ரிஷாட் பதூதீன் வீட்டுக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியூதீனின் வீட்டில் போத்தல் ஒன்றும் லைட்டர் ஒன்றும் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட ஒரு சோடி பாதனை என்பன தொடர்பில் காவல்துறை விசாரணையில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது சிறுமி தீக்காயங்களுக்கு உள்ளாகி சுமார் இருபது நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன ரிஷாட் வீட்டில் பணிபுரிந்த மேலும் இரு பெண்கள் மர்ம மரணம் ரிஷார்ட் பதியுதின் வீட்டில் பணிபுரிந்த போது உயிரிழந்த பதினாறு வயது சிறுமியை தவிர்த்து ரிஷாட் வீட்டில் பணிபுரிந்த மேலும் இரண்டு பெண்கள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற சிறப்பு போலீஸ் குழு தெரிவித்துள்ளது குறித்து இரு பணிப்பெண்களில் ஒருவர் ரயிலை குதித்து தற்கொலை செய்து கொண்டதுடன் மற்ற பெண் நோய்வாய்பட்டு இறந்துவிட்டார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற தகவல்கள் குறித்து போலீஸ் சிறப்புக்குழு குழு விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளதா

குற்ற புலனாய்வு பிரிவின் பல அதிகாரிகளும் கொழும்புக்கு வந்திருந்தனர் இந்த அணி கொழும்பு தெற்கு பிரதேச குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகளிலும் இணைந்து ஏனைய எட்டு பெண்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோரின் அறிக்கைகள் பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா கழிப்பறையூடாக மாத்திரைகளை வீசியறிந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் காவலிலிருந்து ரிஷாட் பதியுதீன் அவருடைய வீட்டில் வேலை செய்த சிறுமி இறந்த மறுநாள் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தனி கழிப்பறையை பயன்படுத்தியுள்ள நிலையில் அவர் ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்த சென்றபோது சிஐடி அதிகாரிகள் அவதானத்துடன் இருந்துள்ளனா் அதன்படி அவர் நேற்று கழிப்பறைக்கு சென்று போது ஒரு துண்டு காகிதத்தை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருந்ததை சிஐடி அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கழிப்பறைக்கு சென்று வருகையில் காகித துண்டை ஜன்னலுக்கு வெளியே எறிந்துள்ளார் அப்போது அங்கு இருந்த குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் அதை எடுத்து பரிசோதித்த போது அதில் பல மாத்திரைகள் இருந்தமே தெரியவந்திருக்கிறது தங்கியிருந்த ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்கு பொறுப்பான வைத்தியரிடம் மாத்திரைகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரை முற்படுத்திய போது அவருக்கு குடிக்க கொடுக்கப்பட்ட மாத்திரைகள் தூக்கி எறியப்பட்டிருப்பது தெரியவந்தது பின்னர் ரிஷாட் பத்யூதீன் சிகிச்சையை நிறைவு செய்து மீண்டும் சிஐடிக்கு அழைத்து செல்லுமாறு வைத்தியர் பரிந்துரைத்துள்ளார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பத்தீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பாரிய வருமான இழப்பை சந்தித்துள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டுகளில் எழுபது வீதமான வருமான இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் தலைவர் அசோக் பத்ரகே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார் உலகளாவிய ரீதியில் கோவிட் பரவல் காரணமாக வானூர்தி துறையில் அறுபது முதல் எண்பது வீதமான இழப்புகள் ஏற்பட்டன என்பதை அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லைக் கட்டுப்பாடுகள் மற்றும் வானூர்தி நிலையங்கள் மூடப்பட்டிருந்த போதும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்ந்தும் வெளிநாடுகளில் நெருக்கடியாகியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் பணிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் வரையிலான காலப்பாதிக்குள் இருநூற்று இருபத்தி ஒன்பது வானூர்திகளில் எழுபத்தி நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் முதல் இதுவரையான காலப்பகுதியில் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வானூர்தியில் இதுவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்து பன்னிரண்டு இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அசோக் பத்திரகே மேலும் குறிப்பிட்டுள்ளார் சிறுமி உயிரிழப்புக்கு நீதி கோரி ராகலே நகரில் போராட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய டயகம மேற்கு தோட்ட சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி ராகலை நகரில் உள்ள ராகலை முருகன் கோவிலுக்கு அருகில் நேற்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சிறுவர் உரிமை மீறலுக்கு எதிராக ஒன்றிணைவோம் எனும் துணிப்பொருளில் ஒன்றிணைந்த பொது அமைப்புகளுடன் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியது இதன்போது டயகம சிறுமி ஹிஷாலினின் மரணத்துக்கு நீதி வேண்டும் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவதை தடை செய்து அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் உள்நாட்டில் குடும்ப வறுமை காரணமாக வீட்டு பணியாளர்களாக அமர்த்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாக்க வேண்டும் மலையக பெருந்தோட்ட சிறுவர்களின் எதிர்காலத்தில் கல்வி தொழில் வாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் உரிமையுடையவர்களாக வாழ தனி உரிமை சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் ஆகிய நான்கு முக்கிய கோரிக்கைகள் உள்ளிட்ட மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கோஷங்களும் எழுப்பப்பட்டன இந்த போராட்டத்தில் புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சியின் தேசிய அமைப்பாளர் வெத்திலிங்கம் மகேந்திரன் புதிய கம்யூனிஸ்ட் தொழிலாளர் சங்க தலைவர் சட்டத்தரணி எஸ் மோகனராஜன் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு செயலாளர் எஸ் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு மாத காலத்திற்குள் இலங்கையில் ஏற்பட போகும் மாற்றம் ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை இலங்கையின் பிரதான வைரஸ் பரவலாக டெல்டா வைரஸ் தீர்வு எதிர்வருகின்ற ஒரு மாத காலத்திற்குள் மாறும் அபாயம் உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் லக்மார் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உலகின் ஏனைய நாடுகளே தற்போது டெல்டா வைரஸ் பரவி வருவதை அடிப்படையாகக் கொண்டு இதனை கூற முடியும் என விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பூசி திட்டத்தில் திருப்தியடைந்தாலும் தடுப்பூசியை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதை தொடர்ந்தும் சிக்கல் காணப்படுவதாக சங்கம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு தடுப்பூசி வகைகளையும் மாகாண மட்டத்தில் வழங்குவதற்கு பதிலாக அதன் சேற்றெனனுக்கு அமைவாகவும் அதிகபட்ச வயதை கருத்தில் கொண்டு உலக நடைமுறைகளுக்கு அமைவாக வழங்குவதே முக்கியமானதாகும் என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் நாட்டில் டேட்டா புரழ்வு பரவி வருகின்ற நிலையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதி சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத்தும் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே நாளாந்தம் அடையாளம் காணப்படுகின்ற கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நோய் கட்டுப்பாடு ஆரம்ப சுகாதார சேவை ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்சனி பெர்னாண்டா புல்லே சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் எதிர்வருகின்ற நாட்களில் வைத்தியசாலைகளின் கொள்ளளவு மட்டம் வரை நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கோவிட் நான்காவது வலை ஏற்படுமா என் ஏற்படும் வெளியான தகவல் நாட்டில் கோவிட் நைன்டீன் பரவல் நான்காவது வலை ஏற்படுமாக இருந்தால் அதுக்கான பிரதான காரணி டெல்டா வைரஸாகவே காணப்படும் எனவே இலங்கையில் அவ்வாறானதுறை இளநிலைமை ஏற்படுமாக இருந்தால் அது கெட்டுப்படுத்த முடியாதாகிவிடும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த நாடுகளில் டெல்டா பரவலானது பாரிய அளவை ஏற்படுத்தியுள்ளது இங்கு அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அது கெட்டுப்படுத்த முடியாது எனவே சமூகத்தில் உள்ள டெல்டா தொற்றாளர்கள் சரியாக இனம் காணப்பட வேண்டும் என்பதோடு நான்காவது அலை உருவாக்குவதையும் தடுக்க வேண்டும் அதுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதோடு சுகாதார விதிமுறைகளையும் மிகவும் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும் மேலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசிகள் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் அது மாத்திரமே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வாக அமையாது சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவதும் அத்தியாவசியமானதாகும் காரணம் எந்த வகை திருவுகளை காணப்பட்டாலும் அவை பரவும் வழிமுறை ஒரே மாதிரியானதாகவே காணப்படுகிறது நாட்டில் அறுபத்தி ஒரு டேட்டா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள அதேவேளை அது பரவும் வேகமும் மிக அதிகம் என்று அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விட டேட்டா தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு பாதிப்புக்குள்ளானது ஆயிரம் மடங்கு அதிகமாக காணப்படுவதாக ஆய்வுகளே தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசிலிருந்து வெளியேறுமா சுதந்திர கட்சி கோட்டபாய மைத்திரி இன்று முக்கிய பேச்சு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே சிறப்பு கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு நடைபெறும் என்று கூறிய திசாநாயக்க கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினான்கு உறுப்பினர்களுக்கும் கட்சி சார்பாக கலந்துரையாடலில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் கட்சியின் தலைவர் மூத்த துணைத் தலைவர்களான அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா மகிந்த அமரவீர பொதுச்செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தயாசரி ஜெயசேகர பொருளாளர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் லசந்தா அலகியவண்ணா ஆகியோர் பங்கு பெற்று இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து கட்சித் தலைவரும் முன்னாட்சி அதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனாவுடன் இன்று காலை ஒன்பது மணிக்கு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று துமிந்த திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுடன் கூட்டணியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் எழுப்பியுள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கு மீறல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் குழு குறித்து முடிவெடுப்பதற்காக அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஒழுங்கு விசாரணையைத் தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் துமிந்தர் திசா நாயக ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் எண்ணம் இல்லை என்றும் தனது கட்சியின் ஆதரவோடு அமைக்கப்பட்ட அரசாங்கத்தில் நீடிப்பார் என்றும் துமிந்த திசா நாயக்க மேலும் தெரிவித்துள்ளாா்